இந்த வருஷம் வர இருக்கும் 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர் சொந்த மண்ணில் நடந்தாலும் கூட இந்தியன் டீமுக்கு ஒரு பின்னடைவு இருப்பதா ரவிச்சந்திர அஸ்வின் சொல்லியிருக்காரு. சொந்த மண்ணில் வச்சு உலகக்கோப்பையை வின் பண்ணலாம் என முதல் முறையை நிரூபித்து காட்டியவர் MS தோனி. 2011 அவர் காட்டிய பின்னால 2015 ஆண்டு ஆஸ்திரேலிய டீமும் 2019 ஆண்டு இங்கிலாந்து போன்ற டீம்களும் சொந்த மண்ணில் வச்சு வேர்ல்ட் கப்பை வின் பண்ணாங்க. அதே போன்ற ஒரு வாய்ப்பு தான் இப்ப இந்தியன் டீமுக்கும் கிடைச்சிருக்கு. தோனியை போல ரோஹித் சர்மாவும் செய்து காட்டுவார என ரசிகர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அது கேட்டார் போலவே இலங்கை டீமை ஒயிட் வாஷ் பண்ணி இருக்கு இந்தியன் டீம். நியூசிலாந்துக்கு எதிரான தொடரிலையும் கூட ஃபர்ஸ்ட் போட்டியில இந்தியன் டீம் அபாரமா செயல்பட்டது. இந்த நிலையில என்னதான் சொந்த மண்ணில் விளையாடினாலும் கூட இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அஸ்வின் சொல்லியிருக்காரு. இது குறித்து பேசிய அவர், 2019 வேர்ல்ட் கப் தொடருக்கு பின்னால சொந்த மண்ணில் வச்சு இந்தியன் டீமின் ரெக்கார்ட் அட்டகாசமா இருக்கு. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வந்த பெரும்பாலான டீம்களை இந்தியா வின் பண்ணி உள்ளது. அதாவது இப்ப வரைக்கும் 14 வெற்றிகளும் 4 தோல்விகள் மட்டுமே இந்தியன் டீம் சந்திச்சிருக்கு. இந்தியாவோட வெற்றி சதவீதமும் 70-80% இருக்கு. ஆனா இந்த 18 போட்டிகளுமே வெவ்வேறு மைதானங்கள்ல நடந்துச்சு. ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து டீம்களை எடுத்துக்கிட்டா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு 4 மைதானமும் ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு 2 மைதானங்களும் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காங்க. இதன் காரணமா அந்த கிரவுண்ட்ல நிறைய விளையாடி அதனுடைய தன்மை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்தியாவில நிலைமை அப்படி கிடையாது. 14 மைதானங்கள்ல 14 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. இதனால இந்தியன் டீம் வீரர்களால குறிப்பிட்ட கிரவுண்ட பத்தி நல்லா தெரிந்து கொள்ள முடியல. இந்த விஷயத்தை இந்தியன் டீம் வீரர்களின் கண்ணோட்டத்தில இருந்து பார்க்கும்போதுதான் கஷ்டமா இருக்கும். எனவே இனி வரக்கூடிய போட்டிகளை குறிப்பிட்ட மைதானங்களை மட்டும் நடத்தினால் ஓரளவுக்கு தயாராகலாம் என அஸ்வின் சொல்லியிருக்காரு. இந்தியன் டீம் 2019 இருந்து இந்தியாவில நடைபெற்ற போட்டிகள்ல ஓரளவுக்கு தயாராகலாம் என அஸ்வின் சொல்லியிருக்காரு.